ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் சீஸ் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி முட்டையை பொடிமாஸ் பண்ணிவிட்டு சீஸோடு சேர்த்து மாவில் ஸ்டஃப் பண்ணி பரோட்டா செய்ய போகிறேன். இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பரோட்டாக்காக மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருந்தேன். அந்த மாவுக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பால் சேர்த்து மாவு பிசையும் போது பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பாதி அளவு பால் சேர்த்து மாவு பிசைஞ்சிருக்கேன். மீதி பாலையும் சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப்புக்கும் குறைவான பால் தான் தேவைப்படும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுக்குங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் மாவுக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். மாவு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து முட்டை பொடிமாஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். அந்த முட்டையை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ நான் பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாவை ஒரு வாட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நான் இந்த மாவை 2 பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த பரோட்டா மாவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முட்டை பொடிமாஸ் ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சம் சீஸை காய் சீவுறதில் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவை திரட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாவை எடுத்து திரட்டிக்கிறேன். மாவை கொஞ்சம் திக்காகவே திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரட்டும் போது அது பிரியாமல் இருக்கும். இப்போ இந்த மாவில் துருவிய சீஸை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை பொடிமாசையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பவும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் சாஃப்டாக திரட்டி எடுத்துக்குங்க. ரொம்ப தின்னா நம்ம திரட்ட போறதில்ல, மீடியமா திரட்டி எடுத்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நான் திரட்டி எடுத்திருக்கேன். இதே போல அடுத்த மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா சீஸ் வச்சுட்டு மீதி இருக்க முட்டை பொடி மாசையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கிறேன். இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு அதே போல நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம பரோட்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்லில் பரோட்டாவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த பரோட்டாவை ஒரு 2-3 முறையாவது திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம மாவை திக்காக திரட்டி இருக்கிறதுனால அப்போ தான் நல்லா உள்ளே குக் ஆகும். இப்போ 2 சைடும் இந்த பரோட்டா நல்லா வெந்திருக்கு. இந்த பரோட்டாவை எடுத்துடலாம். இதே போல் நான் அடுத்த பரோட்டாவும் சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2-3 வாட்டி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த பரோட்டாவையும் 2 பக்கமும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இந்த பரோட்டாவையும் எடுத்துடலாம். இப்போது சூப்பரான எக் சீஸ் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த ஸ்டஃப்டு பரோட்டாவை ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். எக் சீஸ் பரோட்டாவை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.